எல்லாருக்குமே தெரியும், ஆரவ் வந்து பிக் பாஸ்ல வின் பண்ணதும் தான் பண்ணாரு, பயங்கரமான பாப்புலாரிட்டி ஏறிடுச்சுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஆரவ்க்கு வந்து பயங்கரமான ஃபேன்ஸ் ஃபாலோயிங் சேர்ந்துருக்கு. நேத்து வந்து ஆரவ் வந்து அவரோட ஃபேஸ்புக் பேஜில் ஒரு இன்டர்வியூ தந்திருந்தாரு. அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஓவியாவும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேருமே கூடிய சீக்கிரம் ஏதாச்சும் ஒரு படம் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்ற மாட்டோம் ஆரவ் வந்து அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லை, ஆரவ் பிக் பாஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் நிறையா மேகசீனுக்கு பேட்டி தந்துட்டு வராரு. அதில் நேற்று ஒரு மேகசீனில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் பிக் பாஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய ஆட் கம்பெனி ஆஃபர் தந்திருக்காங்க, அதே மாட்டோம் நான் வேறுக்கனே ஒரு சென்னை சில்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன், அதில் வந்து நான் சைடாக தான் பண்ணியிருந்தேன், இப்போ எனக்கு சென்னை சில்ஸில் மெயினான ரோலுக்கு ஒரு ஆடுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ற மாட்டோம் ஆரவ் சொல்லியிருந்தாரு. அதுக்கு அந்த இன்டர்வியூ எடுத்தவர் ஆரவ்ட்ட என்ன கேட்டிருந்தாருன்னா, நீங்கள் சென்னை சில்ஸ் ஆட்ல நடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், சரவணா ஸ்டோர்ஸ் ஆட்ல நடிப்பீங்களா அப்படின்ற மாட்டோம் கேட்டிருந்தாரு. அதுக்கு ஆரவ் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு நிறைய ஆட் ஆஃபர் வந்திருக்கு, நான் இன்னும் எந்த ப்ராஜெக்ட்லையுமே கமிட் ஆகல, இன்னும் 10 டேஸில் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்ற மாட்டோம் ஆரவ் சொல்லியிருந்தாரு. நம்ம எல்லாருக்கும் வேர்க்குனே தெரியும், ஓவியா வந்து சரவணா ஸ்டோர் சாரில் கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு வராங்கன்னு தான் சொல்லலாம். டிவியை திறந்தாவே போதும், எல்லா இடத்துலையுமே ஓவியாவோட ஆடு தான் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, ஓவியா வந்து சரவணா ஸ்டோர் சாரில் 3 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காங்க, ஒரு ஒரு ஆடுக்கும் கிட்ட கிட்ட 1 crore கிட்ட வாங்குற மாட்டோம் எல்லா இடத்துலையும் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஆரவ் வேற பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளில வந்திருக்காரு, டெஃபினட்டாக ஓவியாவும் ஆரவும் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு ஆட் பண்ணுறதுக்கான நிறையாவே சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஆரவ் வேற இன்னும் 10 டேஸில் உங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாட்டோம் தான் அந்த மேகசீனில் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லைங்க, ஆரவ் வந்து இன்னொரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. அது என்ன விஷயம்னா, நான் 50 படம் பண்ணியிருந்தா கூட என்னை யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, ஆனால் பிக் பாஸ்ன்ற ஒரே சொல்ல என்னை எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாட்டோம் ரொம்ப சந்தோஷமாகவே சொல்லியிருந்தாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஓவியா விஷயத்துலேருந்து தான் ஆரவ் மேலே நம்ம எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஓவியா ஆரவ் இவங்க ரெண்டு பேர் பிரச்சனை மட்டும் நடக்கலைன்னா ஆரவ் எப்பயோ எலிமினேட் ஆகி போயிருப்பாருன்னு தான் சொல்லலாம். எது எப்படி அவங்க ஓவியா ஆரவ் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ஆட் பண்ணால் எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் போய் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். நன்றி. உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும், கூடவே பெல் சிம்பலையும் பிரஸ் செய்யவும்.